தங்களோடு நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுடைய பெயர் ஆதரவிலே தமிழகத்திலே 234 தொகுதிகள் இருந்தாலும் சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற 10 தொகுதியும் வென்றிருக்கின்றோம். இன்றைக்கு இணை புரட்சி தலைவி அம்மா அருளாசியோடு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழகத்துடைய முதல்வராக சாதாரண கிழக்கிழக்கு செயலாளர் தமிழகத்துடைய முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நேரிய புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சிக்கு ஒரு கிளை செயலாளர் கையிலிருந்தும் தலைவர் இடைக்கால சேலம் மாவட்டத்திற்கு கிடைக்கப்பட்ட பெருமை. இன்றைக்கு முதலமைச்சரும் இந்த தொகுதியிலே கிடைக்கப்பட்டோம். இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய உச்சபட்ச பதவி இடைக்கால பொதுச் செயலாளர், அதையும் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக இங்கே வரி புதிலிருந்து வெயிலெல்லாம் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் நின்று கழக இடைக்கால பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று முதன் முதலில் சேலம் மாவட்டம் தலைவாசலிலே நுழைகின்ற சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடல் போல் இங்கே குழுமி காய்ச்சலிக்கும் பெயர் மொழியிலே தெரியும் என்று சொல்லுவார்கள். அடுத்த ஆட்சி வருவதற்கு இதுவே சாட்சி. மக்கள் வெள்ளம் போல் ஆட்சி அளிப்பதே அடுத்த ஆட்சி, அடுத்த வருகின்ற ஆட்சிக்கு சாட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில துரோகிகள் நம்முடைய எதிரிகளை ஓடு சேர்ந்து கொண்டு நம்ம இயக்கத்தை உடைக்க பார்க்கிறார்கள். ஆளுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு கழகத்துக்கு துரோகம் இழைக்கின்ற துரோகிகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு கூட்டு சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சதி வந்தாலும் இங்கு இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் துணையோடு தவிர்த்தறிவோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதனை எல்லாம் சாதனை படிக்கட்டுகளாக அமைத்து வெற்றியாக சூடுவோம். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவருடைய அரசாங்கமும் துரோகிகளும் சேர்ந்து பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருநாமத்தின் பெயரில் இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இன்றைக்கு சீல் வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டனும் நம்முடைய தலைமை கழகத்தை நம்முடைய தலைவர் கொடுத்ததை கோயிலாக நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுக்கப்பட்ட சொத்து இந்த தலைமை கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை தொண்டனுடைய சொத்து. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டனுக்காக வழங்கப்பட்ட சொத்தை சில பேர் அபகரிக்க பார்க்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனம் நிர்வாகியும் இருக்கின்றவரை எவரும் தொட்டு பார்க்க முடியாத மாளிகை. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது, நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பொய் விளக்கு போட்டு நம்முடைய கழக பணியை முடக்க பார்க்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அத்தனையும் தகர்த்தறிந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைக்க பிறந்தவன், உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வந்தவன். ஏ உழைப்பால் உயர்ந்தவனை உழைப்பாளியை எவராலும் அசைக்க கூட முடியாது. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை கூட நீ தொட்டு பார்க்க முடியாது. ஆட்சி அதிகாரம் இருக்கும் என்பதற்காக வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக
நெல்வாயிலுக்கும் தொண்டர்களுக்கும் பல்வேறு இடையூறுகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல காலம் மாறும், சக்கரம் சுழண்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது, கீழே இருக்கின்ற சக்கரம் மேலே வருகின்ற பொழுது நம்முடைய நிலைமை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதிலே ஒருவர் இருக்கின்றார், மிகப்பெரிய நாணி போல் பேசிக் கொண்டிருக்கின்றார், திமுகவில் இருக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். அவர்களே அந்த கட்சியிலிருந்து கழற்றி விடுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டார். அவருக்கு மாநிலவை உறுப்பினர் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கல. அடுத்த முறை அவர் அதில் இருப்பாரா இல்லையா என்று நிலைமையிலே தடுமாறி கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கின்றார், நம்மை எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். எங்கேயோ இருவருக்கு வருமான வரித்துறை சோதனை நடக்குது, நம்மளை இணைத்து பார்க்கிறார். நாங்க என்ன திருட்டு ரயில் ஏறிய நாங்க சென்னைக்கு போனோம், ஆர் எஸ் பாரதியிலே வாயை கிண்டாதீர்கள், வாங்கி கட்டிக் கொள்வீர்கள். நாங்கெல்லாம் ஒண்ணு அண்ணக்காவடி இல்ல, எல்லாரும் அதிமுக உழைத்து வாழ்கின்றவன். உங்களை போல் திமுக சுரண்டி வாழக்கூடிய கட்சி அல்ல. இப்பொழுது இருக்கின்றார்களே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை கல்லூரி இருக்கின்றன, அந்த கல்லூரியில் உள்ள கட்டடங்களுக்கு மயில் கணக்கில் காம்போடு கட்டி வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் சொத்து எங்கிருந்து வந்தது? நாங்கள் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சராக இருக்கின்றவர்கள், முன்னாள் திமுக அமைச்சர்கள் 13 பேர் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் ஆர் எஸ் பாரதிக்கு கண்ணுக்கு தெரியலையா? அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுவதை பற்றி தாறுமாறாக இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆர் எஸ் பாரதி அவர்களே, உங்களை அந்த கட்சியிலிருந்து கழற்றி விடுகின்ற நிலைக்கு வந்து விட்டீர்கள். நீங்க விரத்தின் விளிம்பிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஏதாவது பேசி இன்னைக்கு அந்த கட்சியில ஏதாவது ஒரு பதவி பெறுவதற்காக இனந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் பேட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய கட்சி தலைவர்கள் நாரி போய் விடுவார்கள். எனவே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கும் ஆண்டவன் நாக்கை படுத்திருக்கின்றான், அறிவை படுத்திருக்கின்றான். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் இருவரும் சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். எப்படி வேணாலும் பேசுவதா, எதை வேணாலும் பேசுவதா? அதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? உங்கள் மீது வழக்கு இல்லையா? ஏ, இதே ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே, வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்திலே தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த சொத்தை குறைந்து விலைக்கு விற்றதாக தகவல் கிடைத்தது. அவர் மீது வழக்கு போட்டிருந்தார்கள். அந்த வழக்கிலிருந்து ஏதோ தில்லுமுள்ளு செய்து தப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விற்றதை மீண்டும் அந்த வீட்டு வசதி சங்கத்துக்கு சேர்த்து விட்டீர்கள். ஒருவர் திருடி விடுகிறார், ஒருத்தர் வந்து திருடி போடுறோம், மீண்டும் அந்த பொருளை கொண்டு வச்சுட்டா ஒத்துக்குவாங்களா? திருடுறது திருடுறது தானே, உண்மைதானே? இவர் உத்தமன் போல பேசிட்டு இருக்கார் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே, மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர்கின்ற பொழுது உங்களுடைய நிலைமை எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எவருக்கும் பயந்த கட்சி இல்ல, அஞ்சிய கட்சி அல்ல. எது வந்தாலும் எதிர்கொண்டு அதை எதிர்கொள்கின்ற திறமை ஆண்மை உள்ள கட்சி. எங்களை சீண்டி பார்க்காதீர்கள். ஏதோ பேசுகின்ற பொழுது நான் பொதுக்கூட்டத்திலே பேசினேன், என்ன பழைய பலிசியமா என்று நான் சொன்னேன், அதை விமர்த்து பேசுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே. நான் சொன்னதை போல்தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள்லாம் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது, தொண்டர்கள் மீது, நிர்வாகி மீது வழக்கு போடுறீங்களே, பொய் வழக்கு. ஏற்கனவே உங்கள் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குதே, அதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து நாங்கள் பண்ண முடியாதா? திறமை இல்லையா எங்களுக்கு?
ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மக்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இருவரும் தலைவர்கள் அரசியல் பள்ளியை படித்த மாணவர்கள் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தேன். இங்கே கூட நான் வழியில வருகின்ற பொழுது பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலே சிறப்பான சாலைகள், பாலங்கள், தடுப்பணைகள், விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இப்படி ஏராளமான திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கினோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை அந்த மாணவருடைய குழந்தைகள், அந்த குடும்பத்துடைய குழந்தைகள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக நான் முதலமைச்சராக இருந்தபோது அம்மாவுடைய அரசு 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன், கிராமத்திலே பிறந்த மாணவன், அரசு பள்ளியிலே பிடித்த மாணவன் இன்றைக்கு MBBS டாக்டராக சேர்ந்து படிக்கிறார், பல் மருத்துவராக சேர்ந்து படிக்கிறார். அந்த படிக்கின்ற மாணவன் ஏழை குடும்பத்திலே சேர்ந்தவன் என்ற காரணத்திற்காக அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கும் என்று உத்தரவை போட்ட அரசாங்கம் அம்மாவுடைய. இன்றைய தினம் தமிழகத்திலே 550 பேர் இந்த 7.5% உள்ஒதுக்கீடுல இன்னைக்கு MBBS சேர்ந்து MBBS டாக்டரா சேர்ந்து படிக்கிறாங்க, பல் மருத்துவரா சேர்ந்து படிக்கிறாங்க. அதோட நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 74 பேர் மருத்துவராக, 74 பேர் நினைச்சு பார்க்க முடியுமா? நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன், ஆரம்ப பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அரசாங்க பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என் மனதிலே தோன்றியது. எதிர்கட்சியில் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, என் அனுபவ ரீதியாக என் சிந்தனையில வைத்த அந்த அற்புதமான திட்டம் இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அவள் கண்ட கனவை நாங்கள் நனவாக்கி தந்திருக்க ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய திட்டம் சிறந்த திட்டம் என்பதற்காக நீங்களே ஒத்துக்கொண்டு இன்றைக்கு பொறியியல் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீடு, கால்நடை மருத்துவத்தில் 7.5% இடஒதுக்கீடு, அதே போல வேளாண்மை கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீடு, சட்டக்கல்லூரி 7.5% ஒதுக்கீடு. ஆக இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்ததிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எதிரிகள் கூட எங்களுடைய திட்டத்தை பார்த்துதான் நீங்கள் திட்டம் போட முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதிமுக அரசாங்கம். ஆகவே இந்த மாவட்டம் பெருமைக்குரிய மாவட்டம். இந்த மாவட்டத்திலே உயர்ந்த பதவியான இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் MGR தோற்றுவித்த இயக்கத்திற்கு ஒரு கிளை செயலாளர், கழக இடைக்கால பொதுச் செயலாளராக நான் உங்கள் முன் நின்றிருக்கின்றேன். வெயிலை பொருட்படுத்தாமல் காலையிலிருந்து பல மணி நேரம் நின்று என்னை வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.